ஹாய், இது ஒரு ட்ராவல் விலாகு. நாங்கள் மூணார் ட்ரிப் போயிருந்தோம் ரீசன்ட் டேஸில். ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்தோங்கிறது தான் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போது நீங்கள் ரீசெண்டாக மூணார் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு மூணார் சுற்றி கட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நைட் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ வந்து மார்னிங் கிட்டே போய் ரீச் ஆனோம். ஸோ ரீச் ஆகி மூணால் ஸ்டார்டிங் ப்ளேஸில் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இப்போ வந்து மணி வந்து 6:00, ஆனால் அங்கே வந்து சன்ரைசஸ்லாம் வரல. போக 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 தான் நம்ம ஊர் மாதிரியே தான் வந்து அங்கே வந்து சன்ரைசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே உள்ள சுத்தமான காற்றும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஏர் குவாலிட்டி மெயினாக செக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் குட்டுன்னு காட்டுது, கேரளாவில் எக்ஸலண்ட்டுன்னு காட்டுது. அதனால் இந்த காற்றை நல்லா சுவாசிச்சுக்கோங்க. ஸோ அப்படியே சுவாசிச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ரெசார்ட்டாக எடுக்காமல் ஹோட்டலாக எடுக்காமல் நாங்கள் வந்து ஹோம் ஸ்டேவாக எடுத்தோம். ஏன்னா நாங்கள் கிட்ஸ்லாம் அழைச்சிட்டு போனதுனால எங்களுக்கு ஹோம் ஸ்டே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது வந்து மூணாரில் ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ முக்கியமான பாயிண்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, போகிற வழியிலேயே இருக்கும். ஸோ நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கேரளா போனதுனால வந்து அந்த பிளேசஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ நாங்கள் போனது குஞ்சுதானிங்கிற ஒரு பிளேஸில், கேரளாவில். ஸோ அதில் ஹோம் ஸ்டே இந்த இதில் தான் ஃபஸ்ட்டு பால்கினி, அங்கே தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கினியில் தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இதனுடைய டூர் பார்ப்போம். ஃபஸ்ட்டே போனதுமே என்ட்ரன்ஸ் ஆன ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி வராண்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஹோம் ஸ்டேனாலே மெயினாக கிச்சன் ஒன்று இருக்கும். ஸோ அதனால கித் வச்சுருக்கோன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, சாரி ஒரு அடுப்பு கொடுத்துருக்காங்க, ஆனால் சிலிண்டர் வைக்க மறந்துட்டாங்க போல். சிலிண்டர் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவைலபிள், நம்ம கேட்டோன்னா அவங்க வந்து கொடுப்பாங்களாம். ஸோ இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் ஆப்பிள் பிரெட்டு ஜாம் அப்படி இப்படின்ட்டு இப்படி வச்சு ஓட்டியாச்சு. ஸோ அட் நெக்ஸ்ட் வந்து இந்த ரூம், நாங்கள் வந்து 5 members இருந்ததுனால எங்களுக்கு வந்து ரூம் கொஞ்சம் பெருசாக கொடுத்தாங்க. ஸோ ஒரு அட்டாச் பாத்ரூம், அதுக்கான கபோர்டு, இந்த மாதிரி டைனிங் டேபிள் உள்ளேயே. ஸோ இதெல்லாம் ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப ஸ்பேஷியஸாக சூப்பராக இருந்தது. இந்த ரூமு நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது எங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணால் பால்கனி, இது வந்து நம்ம வந்து அந்த வீட்டில், அந்த கேரளாவில் நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஹோட்டலில் இருக்கிற ஃபீல் கட்டாயும் இருக்காது. ஸோ அப்படியே இந்த பால்கனி உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கேயே வந்து நார்மல் சிங்கிள் கப்புள்ஸ் ரூம் கூட இருக்குது இந்த ஹோம் ஸ்டேலேயே. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பால்கனி, இது பேக் வியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கேயுமே சூப்பராக இருந்தது, மவுண்டெயின் வியூ செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த மார்னிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயின் மேலே அந்த பனி வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கும், அதாவது மேகங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது நாங்கள் தங்கியிருந்த ஏரியாக்கிட்ட. ஸோ போனதுமே எங்களுக்கு வந்து ஒரு காஃபி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் காஃபி குடிச்சு தூங்கிட்டு மதியத்துக்கு மேலே தான் நாங்கள் வந்து வெளியே கிளம்பணும். செவிலே அந்த குஞ்சுதானிங்கிறதே ஒரு டவுன் மாதிரி. ஸோ அந்த டவுனில் வந்து நாங்கள் போன அந்த பிளேசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ நார்மல் ஒரு டவுன் மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் எப்பயுமே தங்குறது வில்லேஜை விட டவுனில் தங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும், அவைலபிளாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அந்த ஏரியாவில் அன்னபூரணாங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போனோம். ஸோ தமிழ் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம தமிழ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. நாங்கள் மீல்ஸு அப்புறம் லெமன் ரைஸ் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்ருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வியூ பாயிண்ட், இது வந்து மூணாரில் ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் எலிஃபேண்ட் வியூ பாயிண்ட். இது வந்து முட்டுக்காடு எலிஃபேண்ட் பார்க்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து இங்கே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யானை மேலே ஏற்றிட்டு போய் நம்மளை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வருவாங்க. இங்கே வந்து ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம், ஆனால் ஃபோட்டோஸ்க்கு சார்ஜ் பண்ணுறதும் ரொம்ப அதிகமாக இருந்தது. 700 ஒரு ஆளுக்கு, அதாவது ஒரு எலிஃபேண்ட் இதுக்கு சவாரிக்கு. ஸோ இது வந்து அங்கே ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் போய்க்கலாம். நாங்கள் வந்து இந்த வாட்டி போகலை, நாங்கள் இது செகண்ட் டைம் போகிறதுனால எங்களுக்கு ஓகே வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது என்னென்னா எலிஃபேண்ட்டுக்கு வந்து ஃபுட் கூட வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த எலிஃபேண்ட் வந்து அவங்க அந்த எலிஃபேண்ட்டை வச்சிரு மெயின்டைன் பண்ணுறவங்க பேர் பாகன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு அழகாக அதுக்கிட்டே நின்றுது. ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தவங்க ஏறுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியாக ஏறி
ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ரவுண்ட் மாதிரி அந்த மலை மேலே ஏறி கூட்டிகிட்டு போவோம். நல்லா ஒரு த்ரில்லிங்காக நல்லாயிருக்கும். போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நெக்ஸ்ட்டு வந்து மேட்டுப்பட்டி டேமு. இது வந்து ஒரு போட்டிங் பிளேஸஸ்ஸு. இது ஒரு டேம் இருக்கும், இங்கே மேட்டுப்பட்டி டேம்னு ஒன்று இருக்கும். அது கீழே வந்து போட்டிங்க்கு இருக்கும். நாங்கள் வந்து போட்டிங் ஆல்ரெடி போனதுனால நாங்கள் வந்து இந்த வாட்டி போட்டிங் போல ஒன்லி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இங்கே தான் இருக்கும். மேட்டுப்பட்டி டேம் கிட்ட தான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கும், முன்னாரோட ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கு. ஸோ நாங்கள் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னேட்லாம் பார்த்துட்ருந்தோம். அங்கே நான் வாங்கினது ஃப்ரிட்ஜ் மேக்னேட் மட்டும் தான் இங்கே வாங்கினேன். மற்றபடி பெருசாக எதுவும் வாங்கலை, ஏன்னா எல்லாமே ரேட்டுமே வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ டூரிஸ்ட் பிளேஸ்னால இப்படி தான் இருக்கும். மெயினாக இங்கே வந்து விண்ட் கிளைம்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே உட்லேயே இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் எல்லாமே உட்டில் வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப ப்ரைஸ் வந்து காஸ்ட்லியாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஆன்லைனில் தான் நிறைய கிடைக்குது. அமேசான்லலாம் வந்து ரொம்ப சீப்பாகவே சூப்பரான ப்ராடக்ட்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்மளுக்கு இது அந்தளவுக்கு தேவையில்லை. சும்மா வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த செட் தான் பார்த்தேன். இந்த செட் வந்து ஒரு பவுல் வந்து 400 கீழே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ ஒரு பவுல் எடுத்த பவுல் மட்டும் இந்த இது இது வந்து ஒரு பவுல் வந்து 400. ஸோ எல்லாமே வந்து உட் ஃபினிஷில் தான் இருக்குது. அந்த சாம்பிராணி போடுறதா இருக்கட்டும், மற்ற இந்த சாமி சிலைங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டாய்ஸு, கீ செயின்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. நார்மலாக வந்து இந்த கிளிப்பு, இயரிங்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு லாக் வாட்சு. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரிப்பிள் டீயோடைய ஒரு அவங்க அவங்க அங்கேயே உள்ள ஃபார்ம் ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே டீ தூள், காஃபி, ஆனால் மோஸ்ட்லி வந்து டீ தூள் தான் நிறைய வச்சுருந்தாங்க. ஃப்ளேவர்டு கொடுத்துருந்தாங்க டீ தூளில். ஸோ எப்படின்னா டீ தூள் தான் இருக்குது, ஆனால் அதில் வந்து இந்த லெமன் செஸ்ட்டு, ஜிஞ்சர் செஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம மசாலா சாய் குடிக்கிற ஒரு இது ஃபீல் கிடைக்கும். ஸோ இது வந்து அவங்க காஃபி மேக் பண்ணுறது, அவங்களுடைய ஃபார்முமே இருக்கும். நம்ம அந்த மூணார்லேயே சுற்றிட்டு இருக்கும் போதே அங்கங்கே ரிப்பிளோட ஃபார்ம்ட்டு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபேக்ட்ரி அவங்களோட தனியாகவே வந்து கடை மாதிரி வச்சுருந்தாங்க பெருசாக. ஸோ இங்கேயே அவங்க டீ கூட அவைலபிள் பண்ணுறாங்க. அந்த ரிப்பிள் பிராண்டோடைய டீ கூட 10 ரூபான்னு நினைக்கிறேன் சார்ஜு, நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறைய ஆஃபருமே போட்டிருந்தாங்க. நான் அந்த டீ தூள் பேக்கெட் வாங்கினேன். ஸோ இது தான் நான் சொன்ன அந்த ஃப்ளேவர் டீ. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது கண்டிப்பாக. ஸோ டீலேயே நிறைய வகை இருக்குது. நான் ஆல்ரெடி ட்ராவல் விளாக் ஒன்று போட்டிருக்கேன், ஊட்டி ஃபேக்ட்ரி உடைய ட்ராவல் விளாக் போட்டிருக்கேன். ஸோ அவங்க வந்து ஊட்டி டீயை பற்றி ஃபுல்லாக டீ தூளை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் அவங்க ஜாம் கூட ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த ஜாம் கூட இங்கே இருந்தது, அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக நிறைய வந்து இந்த ஏலக்காய் டீ தூள் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் நிறைய இருந்தது. மோஸ்ட் ஆஃப் நார்மல் டீ தூளை விட இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல் டீ தூள் நிறையவே இருந்துச்சு. ஸோ எலச்சி டீ தூள் தான் இது ஃபுல்லாகவே. இதோடைய எக்ஸ்போர்ட் தான் இவங்க பண்ணுறாங்க, நம்ம இது கிடையாது. அதாவது ஃபாரின்க்கு தான் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இது வந்து லெமன் செஸ்டோடைய டீ தூள், அதாவது டீ தூள் கிடையாது, வந்து கிரீன் டீ அந்த மாதிரி. ஸோ இதோட முடிச்சு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் பார்ட்டில் வருது.